அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழில் ELR சிற்பக்கலை பற்றி அறிந்து கொண்டோம்லவா? சரியும். அப்போ கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம்? சிற்பங்களுடைய வகைகள் பார்த்தோம். சிற்பங்கள் வகைகள் பார்த்தோம்னா பாடப்பகுதியில் ரெண்டு வகை பார்த்தோம். என்னென்ன சிற்பங்கள்? முழு உருவ சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள். முழு உருவ சிற்பங்கள் பார்க்கும்போது என்னது தெரியுமில்லவா? அதாவது சிற்ப உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும், முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரிய வகையில் முழு உருவத்துடன் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள். முழு உருவ சிற்பம் முன்னாடியும் தெரியும், பின்னாடி தெரியும். முழு உருவத்துடன் சிற்பங்களை நாம் முழு உருவ சிற்பங்கள் சொல்லுவாங்க. புடைப்பு சிற்பங்களில் முன்னால் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் புடைத்தார் போன்று காணப்பட சிற்பங்கள் என்னது புடைப்பு சிற்பங்கள். அதில் பார்க்கும்போது கோயிலில் திறப்பகுதியில் அமைச்சிருக்கும், பின்னாடி மறைஞ்சிருக்கும். இதை பார்க்கலாம். அடுத்தது தூண்களே பார்க்கலாம், நுழைவாயிலே பார்க்கலாம் புடைப்பு சிற்பங்களை. இது எங்கெங்கே காணப்படும்? அரண்மனைகள், கோயில்கள் காணப்படுகிறது. இருக்க இதை பற்றி பார்த்தோம்லே, இத்தகைய சிற்பங்களை அரண்மனைகள், கோயில்கள் போன்ற சிற்பங்கள் காணலாம். இருக்க அடுத்து பார்க்கும்பொழுது என்ன சிற்பங்கள்? தனிச்சிற்பம் பார்த்தோம். எல்லா கோணங்களும் என்று பார்த்தால் என்னது தெரியற வகையில் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் என்னது தனிச்சிற்பம் பார்த்தோம். செதுக்கி சிற்பம், ஒரு உலோகத்தில் ஒரு சிற்பங்களை உலோகத்தில் செய்யும் பொழுது அது தேவையற்ற உலோகங்களை நீக்கி அதன் மூலம் உருவாக்கக்கூடிய சிற்பம் என்ன சொல்லுவோம்? அடுத்தது செதுக்கி சிற்பம்னு சொல்லலாம். செதுக்க கூடுவாங்க, செதுக்கெடுக்கக்கூடியது செதுக்கு சிற்பம். இதை பார்த்தோம்லையா? சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பல்லவர் கால சிற்பங்கள். இதை பார்த்தோம்லையா? பல்லவர் கால சிற்பங்கள் என்னது தென்னிந்திய கட்டடக்கலையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்து அதன் வளர்ச்சியில் ஆகக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பல்லவர் கால சிற்பங்கள் தாமா? சரியாமா? பல்லவர் கால சிற்பங்கள் எந்த நூற்றாண்டிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து வளர்ச்சியடைந்து திராவிட கட்டடக்கலையின் ஆரம்பமாக விளங்கக்கூடிய காலம்தான் காரணம் பல்லவர் கால. இதுதாமாம் பல்லவர் கால சிற்பங்கள் வந்து மாமல்லபுரம் பார்த்துருப்பீங்க. மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள மரபு கோயில் தான் என்னதே யுனெஸ்கோ அமைப்பால் உலக பராமரிக்கலமாக அறிவித்துள்ளது என்பது இது. யுனெஸ்கோ அமைப்பால் மாமல்லபுரம் கோயில் இருக்கக்கூடிய மரபு கோயில் வந்து யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி பார்த்தோம்லாமா? சரி, பல்லவர் காலத்தில் வந்து சுதீன சுனாமினாலும் கருங்கற்களினாலும் என்ன பண்ணுவாங்க? உருவங்கள் செய்வாங்க, அமைக்கப்பட்டது சிற்பங்கள் வந்து எதிராக அமைக்கப்பட்டது சுண்ணாமலையும் செய்வாங்க, கருங்கற்களும் செய்வாங்க. இருக்கா? சரி, அது மட்டும் சரி. கோவில் தூண்கள் சிற்பங்கள் அழகப்பெற்றன. கோவில் பார்க்கும்போது பல்லவர் காலத்தில் ஒவ்வொரு கோவிலுடைய தூண்கள் என்ன பண்ணுவாங்க, சிற்பங்கள் என்ன பண்ணுவாங்க, அழகப்பெற்றதாக விளங்கின. சரியாமா? சரி, அது மட்டுமா, தூண்களில் என்னது யாழி. யாழி என்பது பழங்காலத்தில் தொன்மையான ஒரு உயரம்தான். அதாவது பார்த்தனா தொன்மையான உயிரினம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சிங்கத்தையும் யானையும் விட வலிமையான உயிரினம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த உயிரினத்துக்கு பேர் என்ன சொன்னாங்க? யாழி சொல்லுவாங்களே. அடுத்து என்னது? சிங்கம், தாமரை மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த பட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டன. யார் ஒரு காலத்தில் பொறிக்கப்பட்டது? பல்லவர் காலத்தில். பல்லவர் காலத்தில் என்னென்ன பொறிக்கப்பட்டது? தொன்மை உயரமான யாழி, சிங்கம், தாமரை மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த பட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டுள்ளன. சரியாமா? பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களில் கட்டடங்கள், கற்றூண்கள், சுற்றுச்சுவர்கள், நுழைவாயில்கள் என அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் மிளர்வதை காணலாம். அப்போ எந்த அந்த இடத்துல பல்லவர் கால சிற்பங்கள் எங்கே மிளர்லான்னு கேட்டன சில கட்டடங்களிலும் பல்லவர் கால சிற்பங்கள் உள்ளன, கற்றூண்களில் இருந்ததுக்கு சுற்றுச்சுவரில் இருந்திருக்காங்க, நுழைவாயில்களும் என அனைத்து இடங்களும் என்ன பண்ணுவாங்க, சிற்பங்கள் மிளர்வதை நாம் மிளர்வதை என்ன பண்ணலாம், காண முடியுது என்பதை அறியலாம். சரியா? அடுத்தது பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிகச்சிறந்த சான்றுகளாகும். அப்போ மாமல்லபுர சிற்பம் பார்த்துக்கலையா? பல்லவர் கால சிற்பக்கலைக்கு எந்த சிற்பங்கள் மிகச்சிறந்த சான்றாக கருதப்படுகிறது? மாமல்லபுரம் சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்தது. சரியாமா? மாமல்லபுர சிற்பம் தமிழ்நாட்டிலேயே முதன் முதல் அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில் எதுன்னு கேட்டன சிலவே மாமல்லபுரம் தாங்க. நான் வச்சுக்கோம், தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சொல்கிறது அந்த இடத்த குறிச்சிக்கோ. தமிழ்நாட்டில் முதன் முதலில் அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில் எதுன்னு கேட்டன சிலவே மாமல்லபுரம் தாமா? மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் தாமா? இருக்காமா? சரி, இது எந்த மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா, இது ராஜசிம்ம பல்லவர் காலத்தில், ராஜசிம்ம பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டதாமா இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயில் தாமா? இது எத்தனை அடி உயரம் கொண்டதுன்னு கேட்டேன்னா சில 45 அடி உயரம் கொண்டது இதுமா? சரியாம்? சரி, இது மாமல்லபுரம் எந்த விரிகுடா அமைந்துள்ளதுன்னு கேட்டேன்னா சில, இது மாமல்லபுரத்தில் வங்காள விரிகுடா கடற்கரை ஒட்டி அமைந்துள்ளதால் இது மாமல்லபுர கடற்கரை கோயில் அழைக்கப்படுகிறதுமா? இப்போ மாமல்லபுரம் சிற்பங்கள் இருக்கு இல்லையா, மாமல்லபுரத்தில் கோயில் மாமல்லபுரம் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வங்காள விரிகுடா கடற்கரை ஒட்டி
அமைந்துள்ளதால் இதுக்கு இன்னொரு பேர் என்னது, மாமல்லபுர கடற்கரை கோயில் என்று அழைக்கப்படுகிறதாம். இது யார் யார் கட்டப்பட்டதுன்னு கேட்டேன்னு சில ராஜசிம்ம பலவர் காலத்திலாமா. இந்த கோயில் எத்தனை அடி உயரம் கொண்டது, 45 அடி உயரம் கொண்டதுதான் இதுமாம். சரியாமா, சரி பார்த்து அழகாக சொல்லியிருக்கான் பாருமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, இது பார்க்கும்போது எந்த நூற்றாண்டை சார்ந்தது, கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுமா. சரியா, முதல் கருங்கற்களை கொண்டு கட்டுமானம் செய்யப்பட்ட கோயில் இதே தான். முதல்ல கருங்கற்களை குறித்து கட்டுமானம் செய்யப்பட்ட கோயிலாக கருதப்படுவது இது நம்முடைய மாமல்லபுர கோயில் தாம்மா. அதாவது யுனெஸ்கோ அமைப்பால் உருவான கோயில் தான் இது. முதல் யுனெஸ்கோ அமைப்பால் உருவாக்கப்பட்ட கோயில், யுனெஸ்கோ அமைப்பில் அறிவிக்கப்பட்ட கோயிலாக இது அமைக்கப்பட்டுள்ளது மாமல்லபுர கோயில். அதுக்கு இன்னொரு மாமல்லபுர கடற்கரை கோயில் சொல்லுவாங்க. ஏன்னா பங்காள பெரிகுடா பக்கத்தில் அமைந்துள்ளதா, இதுக்கு என்ன பேர் இருந்தது, மாமல்லபுர கடற்கரை கோயில் என்று வழங்கப்படுகிறது. சரியாமா, சரி. கடற்கரையில் காணப்பட்ட பெரும் பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாமா. சரியாமா, பறைகளை செய்திக்கு பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கே உருவாக்கப்பட்ட பஞ்சபாண்டவர் ரதங்கள், பஞ்சபாண்ட ரதம்னு தேர், அழகிய சிற்பங்கள் காணப்படின. பஞ்சபாண்டவர் உருவாக்கிய ரதங்கள் தேர்கள் என்ன பண்ணுது, அழகிய சிற்பங்களாக நமக்கு காணப்படுகின்றன. பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவ சிற்பங்களும் பல்லவர்களின் சிற்பக்கலை பெருமை உலகுக்கு உணர்த்துகின்றன. இப்போ என்னென்ன உருப்பாங்கப்பட்டன சொல்லுவோம், பல்லவர்கள் பார்க்கணும், பறவைகளும் அழக செதுக்கியிருக்காங்க, விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவ சிற்பங்களும் பல்லவர் சிற்பக்கலைக்கு பெருமை உலகுக்கு உணர்த்துகளாக விளங்கக்கூடியது. சரியா, அடுத்து பார்க்கக்கூடியது எதுமாம், காஞ்சி கைலாசநாத கோயில்மாம். அடுத்த என்ன சொல்லுவோம், காஞ்சி கைலாசநாத கோவில் பக்கமாக கோயில். இது எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு கேட்டன சில, கிபி 700ஆம் ஆண்டில் கட்டப்பட்டதுமா. இது பார்க்கும்போது எந்த மன்னால் கட்டப்பட்டது, ராஜசிம்மனால். இது ஆனது ராஜசிம்மனால் கட்டத் தொடங்கப்பட்டதுமா. காஞ்சிபுரத்துள்ள பழமைமிக்க கோயிலாக கருதப்படுவது இது. இது எந்த மாட்டது, காஞ்சிபுரத்தில் தாம்மா. காஞ்சிபுரத்திலே பழமையான கோயிலாக கட்டப்பட்டது இது காஞ்சி கைலாசநாதர் கோயில் தாம்மா. சரியாமா, இது கல்வெட்டுகள் இதில் வந்து இந்த காஞ்சி கைலாச கோயிலை கல்வெட்டில் எவ்வாறு சொல்கிறதுன்னு கேட்டன சில, ராஜசிம்மேஸ்வரம் என்று கூறுகின்றன. இது கல்வெட்டுகள் என்ன சொல்லியது, ராஜசிம்மேஸ்வரம் எனவும் கூறுகின்றதாம்மா. சரியா, சரி. இது மட்டுமா, இது பார்க்கும்போது கோயிலில் பார்க்கும்போது விமானம் இருக்கும், விமான உயிர் கோபுரம் இருக்கலையா. இது பார்க்கும்போது விமானத்தின் கூடிய கருவறையும் அதற்கு முன் பக்கம் பார்க்கும்போது தூண்கள் கூடிய ஒரு மண்டபத்தையும் கொண்டிருக்கமாம். தூண்களுடைய முன்னாடி பார்க்கும்போது விமானத்தோடுடைய ஒரு கருவறையும் கொண்டிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்க்கும்போது முன்பக்கத்து என்ன இருக்கும், ஒரு மண்டபத்தோடு கொண்டிருக்கக்கூடிய கோயில் தான் என்னது, காஞ்சி கைலாசநாதர் கோயில்மா. சரியா, இது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றி என்னது வலிமையான மதில்களால் ஆனப்பட்டது. கோவிலை சுற்றி எதுமான கோயில்கள் வலிமையான எனது மதில்களால் ஆனதாம் காஞ்சி கைலாசர் கோயில் பார்க்கலாமலே. சரி, சிற்பங்கள் கண்கூடம் தெரிகிறது. சுற்றுச்சுவர் பார்க்கும்போது கைலாசர் கோயில் சுற்றில் என்னது முழுவதும் என்னது சிற்பங்கள் கலைக்கூடமாக திகழ்கிறது. சுற்றுச்சூழல் கடை என்ன பிறகு பலவர்கள் என்ன பண்ணுங்க, அழகா சிற்பங்கள் என்ன பண்ண கலைக்கூடமாக திகழ்க்கப்பட்டது இந்த கோயில் தான். அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலும் பலவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில் கடை என்ன பண்ணிருக்கா, பலவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. இங்கே தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் கோவில் உட்புறச் சூழலும் செதுக்கப்பட்டுள்ளன. பலவர் கால குடைவரை கோவிலின் பல்லவர் காலத்தில் குடைவரை கோவிலின் நுழைவாயிலின் இருபுறங்களும் காவலர் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டன. அடுத்து என்னது, பலவர் காலத்தில் என்ன கோயில் பார்க்கலாம், குடைவரை கோயில் பார்க்கலாம். ஆமாம், குடைவரை கோயிலாம். அப்போ பார்க்கும்போது குடைவர் கோயில் எந்த மன்னன் காலத்தில் உருவாக்கப்பட்டது, மகேந்திர பல்லவன் காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்க்கும்போது செஞ்சிக்கு அருகில் பண்டகப்பட்டு என்னும் ஊரில் உருவாக்கிய குடைவரை கோயில் தான் முத முதல்ல தமிழகத்தில் உருவான குடைவரை கோயிலாகும். தமிழகத்தில் முதன் முதல் குடைவரை கோயில் எங்கு உருவாக்கப்பட்டது, செஞ்சிக்கரை உள்ள மண்டகப்பட்டு இந்த இடத்தில் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் தான் தமிழகத்தில் முத முதல் குடைவரை கோயிலாகும். எந்த மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்டது, மகேந்திர பல்லவன் காலத்தில் இந்த குடைவரை கோயில் உருவாக்கப்பட்டது. சரியாமா, சரி. குடைவரை கோயில் எங்கெங்கு காணப்படுது தமிழ்நாட்டில் பார்க்கும்போது, மண்டகப்பட்டு, பல்லாவரம், மகேந்திரவாடி, தலவானூர், மாமல்லபுரம், ஆவூர் போன்ற இடங்கள் என்ன பண்ணது காணப்படுகிறது இருக்காம. ஆனால் தமிழகத்திலே முத முதல் குடைவரை கோயில் எங்கு காணப்படுதுன்னு கேட்டேன்னு சொல்லுவேன், செஞ்சிக்கு அருகில் உள்ள மண்டகப்பட்டு என்ற இடத்தில் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் தான் தமிழகத்திலே முதல் குடைவரை
பல்லவர் கோயில். எந்த மன்னர் காலத்தில் உருவாக்கப்படு? மகேந்திர பல்லவன். யார் காலத்தில்? மகேந்திர பல்லவனால் உருவாக்கப்பட்டதா இந்த கோயில்மா? சரியாம்மா? சரியா? சரி, இப்போ என்னென்ன பார்த்தோம்? அதை பேர் அந்த அதாவது குடைவர் கோயிலில் காவலர்கள் நிற்பது போல் நமக்கு காட்சியளிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே பாரு மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் பல்லவர்கால சிற்பங்கள் சிறந்த கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. அப்போ கலைநுட்பத்தினால் விளங்கக்கூடியது பல்லவர்கால சிற்பங்கள் எது எது கலைநுட்பத்தில் விளங்குதுன்னு கேட்டால் எந்தெந்த மாவட்டத்தில் இடம்பெற்றுன்னு கேட்டேன்னு சொல்லவே மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் பல்லவர்கால சிற்பங்கள் சிறந்த கலை விளங்குகின்றன. தெரியுமாம்மா? அடுத்து பார்க்கும்போது தெரியுமா கொடுத்துருக்காங்களே தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகியது. தமிழிலே தோன்றிய பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தாம்மா. அந்த தொல்காப்பியத்தை பார்த்தோன்னா சிற்பங்களை பற்றி குறிப்பு காணப்படுகிறது. இருக்காம் போரில் விழுப்பும் பட்டு விழுப்பும் பட்டு அடுத்தது இறந்த வீரர்களுக்கு நடுகள் நடப்படும் அக்கல்லில் அவ்வீரின் உருவம் பொறிக்கப்பெறும். சரியா? போரில் போரில் இருக்கும் இறக்கப்படும் போதே அந்த பொருள் விழுப்புன் பட்டு இறக்கப்படுறான். அதை பற்றி குறிப்புகள் தொல்காப்பியத்தில் இருக்குது. விழுப்புன் படும்போது கல் என்ன பண்ணால் உருவம் வச்சு என்ன பண்ண எழுதுகிறான் குறிப்புகளுக்காக கொணப்படுகிறது. இருக்கா அடுத்த பகல் தமிழரின் தொடக்ககால சிற்ப கலைக்கு சான்றாக இதையும் குறிப்பிடலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. அப்போ கண்ணகி சிலை வைத்த கண்ணகிக்கு சில சிற்ப அதாவது கண்ணகிக்கு சிலையை வடித்த செய்தி எந்த நூல் இடம்பெற்றது? சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை சுதீன சுண்ணாம்பு கலவை சிற்பங்கள் இறந்ததை மணிமேகல் மூலம் அறியப்படுகிறது. பிறக்காம் மாளிகைகளில் பல சிற்பங்களானது சுண்ணாம்பு மூலம் உருவாக்கல் எந்த நூல் கழிப்பது மணிமேகலில் அறிய முடிகிறது. இதற்காம அடுத்த தொடர்ச்சியான பல பாண்டியர் கால சிற்பங்களை அடுத்த வகுப்பில் அறிவோம். மிக்க நன்றி.